வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட மைதா வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி தான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்டே நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம். இது வந்து மைதா ப்ளஸ் மில்க் பவுடர் வச்சு நம்ம பண்ண போகிற குலாப் ஜாமுன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து 1/2 கிலோ, அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் கொதிக்க வைங்க. அதில் இருக்கிற சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஏலக்காவை வந்து இடித்து போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் விரலில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டணும். அதிகமாக கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது, பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், இது வந்து சுகரோடு இருக்கிற பால் பவுடர் தான். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு மைதா அண்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ. அதுக்கப்புறம் 1/2 கப்பு பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு மாவு மாதிரி பிசையாமல் ஜஸ்ட் அப்படியே ஒன்று சேர்த்து விடுங்க. லைட்டாக பிசையணும், ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு டைட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இல்லைனா கீ அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் அது க்ளோஸ்டாகவே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நான் பார்க்கும்போது ரொம்ப உடஞ்சிது, அதனால் அந்த பேலன்ஸ் இருந்த 1/2 கப் பாலை வந்து நான் அதில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆட் பண்ணி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 to 16 அந்த லெவலில் தான் எடுத்திருக்கேன். கையில் ஆயில் இல்லைனா கீ கீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பால் வந்து கிராக் இல்லாமல் உடையாமல் நல்லா ரவுண்டாக வரும். உடையாமல் இருந்தால் தான் நமக்கு குலாப் ஜாமுன் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போது எல்லா பாலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு கடாயில் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா டீப் ஃப்ரைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட ஜாமுன்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரே சைடில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே மட்டும் ப்ரௌன் ஆகி கருகிடும். நான் வந்து 3 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்து டைரெக்டாக அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பேனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.